சுவையான சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு ரெண்டு மூணு நேரம் வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து துவரம் பருப்பு சேர்த்தாச்சு, அடுத்தால ஒரு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். அதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சீரகம், சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், அஞ்சு பச்சை மிளகாவை இப்படி ரெண்டு ரெண்டா உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்படி ரெண்டு ரெண்டா உடச்சி சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயம், பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி போட்டு சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி, ரெண்டு தக்காளியை வந்து இப்படி ஒரு ரெண்டு பாதியாக வெட்டினா போதும். இந்த அளவுக்கு வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ரெண்டு தக்காளி. இப்போ வந்து கொஞ்சமாக ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு. இப்போ வந்து காய்கறி சேர்க்க போகிறோம். ஒரு கேரட்டு, ஒரு கத்தரிக்காய், நாலு பீஸ் முருங்கைக்காய், ஒரு பாதி வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு. இவ்வளோத்தையும் என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிடலாம். கிண்ணத்தில் சேர்த்து இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் உப்பை சேர்த்து வச்சிடணும். இப்போ இந்த பருப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா இந்த கிண்ணத்தில் காய்கறி வச்சுருக்கத அப்படியே மத்தியில் வச்சு விட்ருங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும். இதை மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்களா அழகாக வந்துருக்கு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் இப்போ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறமா அந்த பருப்பை வந்து லைட்டாக அப்படி நைஸாக கடைஞ்சி விட்ருங்க. லேஸாக கடைஞ்சிங்கன்னா சாம்பார் நல்லா கட்டியாக கிடைக்கும். இப்போ ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், அதையும் என்ன பண்ணணும்னா இதில் வச்சு லைட்டாக இப்படி கடைஞ்சி விட்ருங்க, கட்டி விடாது. இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து நனைய போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துடலாம், பருப்பு கூட. அடுத்து நம்ம தனியாக வேக வச்ச காய்கறியும் இது கூட இது சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நான் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றுறேன். இது தண்ணி தேவையான அளவு ஊற்று கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அப்புறமா திருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்ருங்க. கலந்து ஒரு கொதி வரணும், கொதி வர்ற வரைக்கும் விட்டுருங்க. அப்படி இப்போ சாம்பார் கொதிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம என்ன சாம்பாரை மாற்றியாச்சு, ஒரு பிடி மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவிட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு தாளிக்க போகிறோம்ல, அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அடுப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாயிருச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. நாலு வரமிளகாய், நாலு வரமிளகாய் போட்டு லைட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா இது ரொம்ப கருகிடக்கூடாது. வெங்காயம் பொன்னிறமா இருக்கும். இதை அப்படியே தாளிச்சத்தை சாம்பார் கூட சேர்க்கணும். இப்போ வந்து சுவையான சாம்பார் ரெடி.